ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் ஒரு வெனிஸ்டே ஒன்றில் ஃபுல் டேயும் என்னென்ன செஞ்சேன்னு தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கிற அஜ்பர் நாளைக்கும் சேர்த்து சில முன்னேற்பாடுகள் செஞ்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ப்ளீஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்னிங் 4 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத் சுபஹெல்லாம் தொழுதுட்டு வலமா மாதி அன்றைக்கு நாள் ஃபுல்லாக எனர்ஜியோட எல்லா வேலையும் செய்ய ஒரு கப் டீயோட தான் ஏன நாள் தொடங்கிச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிச்சனுக்கு தான் வந்தன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய. அன்றைக்கு விசேஷமாக ஒன்றும் செய்யலை. தேங்காய் ரொட்டி சுட்டு தேங்காய் சாம்பல் தான் செஞ்சு கொண்டேன். நான் வளமையாக தேங்காய் ரொட்டியை இப்படி தான் செய்வேன். ரொட்டிக்கு தேவையான அளவு கோதுமாவும் தேங்காயும் சேர்த்த போகிறோம். வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு டீ குடிக்கிற அளவு சூடான தண்ணியில் தான் நான் ரொட்டிக்கு மாவை பிணைஞ்சு கொள்வேன். மாவை பெனையிற நேரம் நல்லா சாஃப்டாக ஒரு 5 நிமிஷம் சரி பெனையணும். அப்போ தான் ரொட்டியும் நல்லா சாஃப்டாக டேஸ்டாக ஈக்கும். அது மாதிரி இப்படி வெங்காயம் பச்சை கொச்சிக்கா கருவேப்பிலை போட்டு ரொட்டி சுட்டு பாருங்கள். ரொட்டியோட டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் ஈக்கும். நான் வளமையாக கோதுமை ரொட்டி தின்ன மாட்டேன். ஆனால் இப்படி செஞ்சால் அதுவும் தேங்காய் சம்பலோட பாதி ரொட்டி மாதிரி தான் தின்னுவன். மாவு பெனைஞ்சி வச்ச கையோட தேங்காய் சம்பலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் உப்பு மாசித்தூள் திசிக்காய் புளி கொச்சிக்கத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா இடிச்செடுத்து கொண்டேன். ரொட்டியை தட்டுற நேரம் மிச்சம் மெல்லிசாவும் இல்லாமல் மிச்சம் தடிப்பமாகவும் இல்லாமல் தேங்காய் ரொட்டியை சுட்டால் நல்லாயிக்கும். அதே நேரம் நான் தேங்காய் ரொட்டி சுடுற நேரம் புல்கா போட்டுக்கொள்வேன். அப்போ ரொட்டி இன்னும் நல்லா முருகி டேஸ்டாயிக்கும். இப்போ ரொட்டியும் சம்பலும் ரெடி. எனக்கிட்ட சீரகமும் பெருஞ்சீரகமும் சுத்தமாக முடிஞ்சிருந்துச்சு. அதனால் சீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் கழுவி காய வைப்பமேண்டி இப்போ அந்த ப்ரொசஸ் தான் போயிட்டு கொண்டிருக்கி.
முதல் நான் சீரகம் பெருஞ்சீரக தூளை கடையில் தான் வாங்குறேன். அது எனக்கு செட் ஆகவே இல்லை. அதனால நானே இப்போ வீட்லேயே கழுவி காய வச்சு அரைச்செடுத்து கொள்வேன். அன்றைக்கு ஃபுல்லாக நிறைய வேலை இருந்ததால் கொஞ்சம் சரி ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்கவே இல்லை. பம்பரத்தை காலை கட்டி கொண்டு திரிஞ்ச மாதிரி தான் அன்றைக்கு நாள் எனக்கு போச்சு. அதோட ஊடு கூட்டி மொப்பன்ற வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் செஞ்சு முடித்தேன். ஆனால் எனக்கு இருக்கிற பிஸியில் எனக்கு அதெல்லாம் வீடியோ எடுக்க கிடைக்கவும் இல்லை. இது செஞ்ச கையோட நான் வளமையாக செய்கிற ஏர் ட்ரீட்மெண்ட் தான் செய்ய போகிறேன். நான் செய்கிற இந்த ஏர் ட்ரீட்மெண்ட் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு நானே நாட்டின ஃப்ரெஷ்ஷான எலோவேரா ஒரு துண்டும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தையும் எடுத்து நல்லா தண்ணியோண்டும் ஊற்றாமல் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். முடி கொட்டுறதுக்கும் முடி நரைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். இது யூஸ் பண்ணி ரெண்டு நாளில் தலையில் பேபி ஹேர் வரும். அது மாதிரி முடி வளர்ந்து முடி நல்லா திக்காவும் ஆகும். தலைமுடி கொட்டுறவங்களும் இளம் வயசுலேயே முடி நரைக்கிறவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட்டை கிளம்பையில் மூணு தடவை சரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சம்டைம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான எலோவேரா கிடைக்க இல்லாட்டி இப்பெல்லாம் நிறைய எலோவேரா ஜெல் கடை வெள்ள விற்கிறதுக்கு இருக்கி, அது சரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ள ஏழும். இப்போ நான் சென்ன மாதிரி எலோவேராவையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணி வடிச்சு எடுத்த போகிறோம். தலையில் ஸ்கெல்ப் எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணி சீப்பாலேயோ இப்படியொரு ஏர் மசாஜராலேயோ மெதுவாக ஒரு 10 நிமிஷம் மாதிரி மசாஜ் பண்ணி 1 ஹவர் மாதிரி வச்சுட்டு மைல்டான ஷேம்பு போட்டு குளித்தா நல்லா இருக்கும். இனி இதை அப்படியே தலையில் போட்டு வச்சுட்டு பவல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். அன்றைக்கு கோவா சுண்டல் செஞ்சு
கேரட் பால் கருக்கி ஆக்கி சிக்கன் தான் ஆக்கினேன். கோவா சுண்டலுக்கு முதல் கோவா சின்னதாக அரைஞ்சி வெட்டிட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கு போகிறோம். அதுக்கு தேங்காய், வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், மஞ்சத்தூள், கொச்சிக்குத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். எண்ணெயில் காஞ்ச கொச்சிக்காய் வெள்ளை போட்டு கருவேப்பிலை கடுகு போட்டு தாளித்து கோவா போட்டு ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சைட் பை சைடாக சோறும் வெந்துட்டு அடுத்ததாக கேரட் பால் கறிக்குத்தான் கேரட்டை வெட்டி கொண்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் எனக்கும் வேண்ட மாவளுக்கும் டெய்லி பவல் சாப்பாட்டில் என்ன சரி ஒரு மரகறி பால் கறிக்கு இருக்கணும். அப்போ தான் அன்றைக்கு எங்களுக்கு சோறே இறங்கும். ஹஸ்பண்டும் மாவனும் அப்படி இல்லை. என்ன சரி ஒரு மரக்கறியை எண்ணெய் போட்டு வச்சாலுமோ சுண்டினாலுமோ அதை தின்னுடுவாங்க. லாஸ்டாக சிக்கன் கறி தான் ஆக்கினேன். இதோட டீட்டெயில் ரெசிபியும் நான் செல்லலை. என் சேனலில் எத்தனையோ சிக்கன் கறி ரெசிபி போட்டிருக்கிறேன். அதனால் இதை சும்மா ரெண்டமாக தான் காட்டுறேன். கோழி ஆக்கிரத்துலேயும் எங்கட வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னைய தவிர எங்கட வீட்டு மற்ற 3 பேரும் போன்லெஸ் சிக்கன் தின்ன மாட்டாங்க. கோழியில் கொஞ்சம் முள் இக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு கறி தீண்டுபடும். உங்களோட வீட்லேயும் இது மாதிரி கோழி ஆக்கினா முள்ளோட இருந்தால் தான் தின்றவங்க இருக்கிறாங்கண்டா கமெண்டில் சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஆக்குற நேரம் எனக்கு சில நேரம் ஆக்குறதே வெறுத்து போகும். ஏண்டா எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லாட்டி உங்களுக்கும் உங்களோட வீட்டில் இப்படித்தானா? ஆக்கி கொண்டு இருக்கிற கெப்பில் எனக்கு ஒரு சின்ன பசியும் வந்துச்சு. அது தான் மாங்காவுண்டை வெட்டி தின்று கொண்டு இருக்கிறேன். ஆக்கி முடிஞ்ச கையோட வெசல் வாஷிங் எல்லாம் மீந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு தான் குசினியை விட்டே போனேன்.
ஆக்கியெல்லாம் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாகி லுகரும் தொழுத்து வந்து அல்லாம் திடீர்லாம் அண்டைக்கு என்ற லஞ்சம் நான் எடுத்துக்கொண்டேன். பவல் திண்டதுமா பெருநாள் ட்ரெஸ் கொஞ்சம் இருந்துச்சு தக்கிறதுக்கு, இப்போ அதைத்தான் தச்சு கொண்டு நீக்கிறேன். இந்த தடவை அஜ்பெர் நாளைக்கு ஷாப்பிங் பண்ண போவல, மவள்ட கன்வகேஷனுக்கு கொழும்பு போன மாதிரி அங்கேயே பெருநாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் மெட்டீரியலும் எடுத்து கொண்டு வந்தேன். எனக்கு எடுத்து வந்த மெட்டீரியலில் இன்னும் கொஞ்சம் இறுக்கி வெட்டி தக்கிறதுக்கு, ஆனால் டைம் தான் இல்லை எனக்கு ஒன்றும் வெட்டி தக்கிறதுக்கு. நேரம் கிடைக்கிற மாதிரி ஒரு நேரம் வெட்டி வைப்பேன், இன்னொரு நேரம் தச்சியும் எடுப்பேன். இப்படித்தான் நான் ஏண்ட உடுப்பு தைக்கிறதுல டைம் ஒதுக்கி கொள்கிறேன். அப்படியே ரவு கடையப்பம் செய்யவும் நேரம் வந்துட்டு, அன்றைக்கு பவலாக்கின கோழிக்கறி இருந்ததால நைட் டின்னருக்கு இடியாப்பம் தான் அவிச்சேன். சில நேரம் பவலாக்கின கரியே ராவைக்கும் இருக்கிற நேரம் மிச்சமே ஈஸி ஆயிக்கும் எனக்கு. அப்படியும் இல்லாம பவலைக்கு கருவாடு என்ன சரி ஆக்கின நின்றாதான் திரும்ப ராவைக்கும் என்ன சரி ஆக்கணும் என்ற மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லா என்று அன்றைக்கு நைட் டின்னர் எடுத்த மாதிரி நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.